கோவில இந்த லைட் எல்லாம் ஜோடி அலங்காரம் பண்ணிருந்தாங்களே? ஆமாமா, அது ரொம்ப அழகா இருந்தது. ஆமாம் பூஜா, நீ சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். பேசுறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனால் இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். வி ஜஸ்ட் ஹாவ் டு வெயிட். எங்கே ரெண்டு பேரும் எளியும் போ. ஏண்டா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? இவன் நல்லவே இல்லடா, உங்ககிட்ட திட்டம் போட்டு பழகுறா. பாட்டி, நீ புரியாம பேசாத. எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். இவகிட்ட உனக்கு என்னென்ன பேச்சு? ஏண்டி, உனக்கு சூடு சொன்ன வெக்கமே கிடையாது. அம்மா, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாமா? வாசுக்கு இவ்வளவு சொல்லியும் இவன் பின்னாடி சுத்துறேன்னா அந்த அளவுக்கு உன்னை மயக்கி வச்சிருக்கான்னு தான் அர்த்தம். உன்னை இப்படியே விட்டா ரொம்ப கஷ்டம். நீ முதல்ல வீட்டுக்கு வா, உன்னை என்ன பண்றேன் பாரு. சாரி பூஜா, என்னால தான் இதெல்லாம். I am really sorry. Hey, it's okay. அவன் நமக்கு கிடைக்க மாட்டான் வாசுகி. அவன் வந்தா சும்மா விடாத. அவன் பூஜாவோட பழகறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா அவன் வாழ்க்கையே நாசமா போயிடும். அந்த கொலகார கூட்டம் வினோத் யாரு என்னன்னு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணை அனுப்பி பழக விட்டுருக்காங்க. உண்மைதான், நீ சொல்றது சரிதான் வாசுகி. இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருந்தோம்னா நாம இன்னும் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும். படிச்சு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்ல, கொலகார குடும்பம்னு. அப்புறம் என்னடா அந்த கேடு கெட்டவரோட உனக்கு பேச்சு? என்ன அங்க பாக்குற? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அம்மா, நீ மாமா குடும்பத்தை தப்ப. மாமாவா? அந்த ஆள் எனக்கு அண்ணனே இல்லங்கற. உனக்கு எப்படி வந்தா மாமா? அவனால நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த கேடு கெட்டவங்களால தான். அதெல்லாம் உனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும் யாரு புரியாத பிடிக்கிறாங்க. சுமார் பாட்டி, அம்மா தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காங்க. என்ன எதிர்த்து பேச சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுக்கறாளா? இப்ப சொல்ற, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நீ நினைச்சது நடக்கணும்னா நான் உயிரோட இருக்க கூடாது. நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உன்னை யாரும் கேக்குறதுக்கு ஆள் இல்ல. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இதுக்கு அப்புறம் உன்கிட்ட பேச எதுவுமே இல்லடா. நான் சொல்றது நீ கேட்காதப்போ அப்புறம் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன நீ
என்ன காரியம் பண்ற? உனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? என்ன பண்ண சொல்றீங்க? நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கறோ. நான் இருந்து என்னடா பிரயோஜனம்? நான் அவர் கூடவே போய் சேர்றேன். பார், அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. வா, அழாத. வாம்மா. சொல்றது கேளு. வா. என்ன நனி? வாசுகி, நாம இவனை கட்டுப்படுத்தினாலும் அவளை என்ன பண்ண முடியும்? அந்த கேடுகட்ட சிரிக்கு அவனை பார்க்காமல் இருக்க ஏதாவது பண்ணணுமே. அவளை இல்லாம பண்ணிட்டா அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிடலாம். என் பையன் எனக்கு வேணும் அத்த, அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா. என்ன சொல்லு. ஆதினு ஒரு ரவுடி தெரியுமா எனக்கு? அவங்கிட்ட சொல்லி பூஜா கடத்திட்டா அவனுக்கே அவன் தண்ணி காட்டிடுவாடியே. அதை விட அவன் மூஞ்சியில் ஆசிட் ஊற்ற சொல்லி அவன் கிட்ட சொல்லிடலாண்டி. அந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு தானே இந்த துள்ளு துள்ளுறா. அந்த மூஞ்சியே இல்லாமல் பண்ணிட்டான். அந்த ஆதி பணத்துக்காக எதை வேணாலும் செய்வாம்மா. ஆ, ரைட். அப்போ நம்ம பணத்தை ஆதிக்கிட்ட கொடுப்போம். இந்த பாரு வாசுகி, நீ கவலைப்படாத. இன்னும் மூணு நாள், மூணே நாளில் அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது அந்த பொண்ணை இல்லாமல் பண்ணிவிடுவோம். இந்த பார், என்னை நம்புமா? கவலைப்படாத. ஹலோ. ஹலோ லட்சுமி, நான் அக்கா பேசுறேன். அக்கா, எப்படி இருக்கீங்க? அக்கா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் லட்சுமி. அப்புறம் உங்கள்ட ஒரு விஷயம் சொல்லணும். கண்ணன் எப்படி இருக்கா? அவனை பத்தி சொல்லதான் லட்சுமி நான் ஃபோன் பண்ணேன். கண்ணனுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில எம்பிஏ சீட் கிடைச்சிருக்கு, தெரியுமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நீ எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி தான் கவலைப்பட்டு இருப்ப. கடவுளா கண்ணை திறந்து பெரிய இடத்துல படிக்க வைக்கிறாரு. ஆமா லட்சுமி. அப்புறம் வீட்டுக்கார பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆ, எல்லாரும் நல்லா இருக்காங்க. இந்த விஷயத்தை சொல்லணும்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரிக்கா, நான் சொல்லிடுறேன். சரிமா. சரி, வச்சிட்டுமா? சரிமா. என்னம்மா டிஃபன் ரெடியா? என்னடி இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? ஆமா, ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வந்தது. இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்டா, உடனே போய் ஷூட் பண்ணனும். சரி இரு, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். ம். ஹலோ. ஹலோ மோகன், நான் முருகன் டிராவல்ஸ்ல இருந்து குமார் பேசுறேன்டா. ஆ குமார், சொல்லு குமார். ஏய் மோகன், இன்னும் கிளம்பலையா நீ? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க தான் புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு 1 ஹவர்ல வந்துருவேன். வெயிட் பண்ண. என்ன சீக்கிரம் வந்துரு, லேட் பண்ணாத. ஆ ஓகே, பை. ஆ கிளம்பிட்டேன், கிளம்பிட்டேன். 10 மினிட்ஸ்ல வந்துருவேன். பை 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 பை. வா வா சீக்கிரம். அம்மா, எனக்கு டிஃபன் வாங்க. என்னப்பா, வெளியில எங்கேயாவது கிளம்பிட்டியா? ஆமாம்மா, ஒரு முக்கியமான வேலையை போகிறேன். உனக்கு என்னென்ன? ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்க, உன் பழப்பு சூப்பர். என்ன பூஜா, உனக்கு நீங்க நான் தான் கிடைச்சனா? அம்மா, அப்பா எங்க? அவர் காலையிலே வெளியில போயிட்டாருப்பா. அம்மா, அக்கா எங்க காணும்? அவ ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காம்மா. ஓஹோ, ஏதாவது சொல்லணுமா? கேட்டேன். அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா? உடனே சிங்கப்பூர் புறப்பட்டு போகணுமா? என்னப்பா சொல்ற? இன்னும் சாந்தி கல்யாணம் முடியாம தானே இருக்கு? இப்ப திடீர்னு இப்படி சொன்ன எப்படிப்பா? இல்லம்மா, அங்க ஆபீஸ்ல ஏதோ ப்ராப்ளமா? உங்க அப்பா கிட்ட சொன்னியா? இல்லம்மா. என்ன நீ, அக்கா கல்யாணத்துக்காக தான் நீங்க இருக்கேன்னு நினைச்சு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. இப்ப நீ அக்கா கிட்ட என்ன சொல்ல போற? சாந்தி கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும். அம்மா, நான் போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரேன். வரம்மா.
சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு, கிளம்புற. பாய். என்ன இவ, இன்னும் சாந்தி கல்யாணம் முடியாம இருக்கு. திடீர்னு சிங்கப்பூர் போகணும்னு சொல்றான். அவர் வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லணும். நாத்தம் சகிக்கல. இன்னும் எவ்வளவு தூரம்டி போனா? வயிற்ற குமட்டிட்டு வருது. நம்ம காரியம் ஆகணும்னா நாத்தத்தை தாங்கிதான் ஆகணும். அம்மாடி, என்னால நடக்கவும் முடியல. பா, எவ்வளவு தூரம் பா? இப்பதான் பாட்டி. ஐயோ கடவுளே, என்னால முடியலடி. ஒழுங்கா சொல்லு, இன்னும் எவ்வளவு தூரம் போனா? இந்த பக்கம் தம்மா, திரும்பின உடனே அந்த இடம் வந்துருமா? ஐயோ, ஏய், ஆதியை பார்க்கணும். தலை பேரை சொல்லி கேக்குற? ஏய் நிறுத்து, இதெல்லாம் விளையாட்டா வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கினா உன் சீட்டு கிழிஞ்சிடும். ஜாக்கிரத, ஆதி எங்க அத சொல்லு. உள்ள வாங்கம்மா. என்னடி இப்படி பேசுற? இங்கெல்லாம் இப்படி பேசாதான் பிழைக்க முடியும். எவ்வளவு தருவீங்க? இந்த அமௌண்ட்டுக்கு என்னால் வேலை செய்ய முடியாது. நான் கேட்ட அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் சொல்லுங்கள், இந்த வேலையை நான் எடுத்து செய்கிறேன். என்ன? ஓகே வா. சும்மா வள வளன்னு பேசாதீங்க. முடிவாக சொல்லுங்கள் எவ்வளோ தருவீங்கன்னு. இந்த பாருங்கள், நீங்கள் சொல்கிற காரியம் ரொம்ப ரிஸ்க்கானது, அதனால தான் இவ்வளோ அதிகமாக பணம் கேட்குறேன். சரி, இந்த மட்டும் ஓகே. பணம் கைக்கு வந்த ரெண்டாவது நாளில் உங்கள் காரியம் முடிஞ்சிடும். ஓகே பாய். சொல்லு, யார் தலை எடுக்கணும்? ஐயோ, அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை, சும்மா சின்ன வேலை தான். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. தம்பி, எங்க வீட்டு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு வீட்டில் பிரச்சனை. அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து உங்க பையனை கட்டி வைக்கணும். முடியும். என்ன யோசிக்கிறீங்க? பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க கேட்கறத அதிகமாவே தருவாங்க. அதுக்குள்ள இந்த சின்ன விஷயத்துக்குள்ள நான் வரணும்னு யோசிக்கிறேன். சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, என்ன பண்ணணும்? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எங்க பையனை மயக்கி வச்சிருக்காளோ அந்த முகத்தை இல்லாம பண்ணிடணும். அந்த முகத்துல ஆசிட் ஊத்தணும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் தரேன். என் சர்வீஸில் நான் எதையுமே கோட்டை விட்டது கிடையாது. ஆள் யாருன்னு சொல்லுங்கள். நாளைக்கு என் கூட வந்தால் அந்த பொண்ணு யாருன்னு காட்டுறேன். சரி ஓகே, என் ஆளுங்க நாளைக்கு நான் அமுச்சு வைக்கிறேன்.
அட்வான்ஸ் எவ்வளவுன்னு சொன்னா? வேலையை முடிச்சுட்டு பணத்தை மொத்தமாக வாங்கிக்கிறேன். வரேண்ணே. ஓகே வரேன் தம்பி. வாங்கம்மா. சிங்கப்பூர் போகணும் சொல்லிட்டு இருக்கான். ஆமாங்க, அவன் காலையில் சிங்கப்பூர் போகணும்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ண போயிருந்தான். நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கலங்க. நீங்களாவது கொஞ்சம் பேசுங்க. இப்போ மோகன் எங்கே இருக்கான்? ரூமில் தான் இருக்கான். சரி வா, நானே அவங்ககிட்ட பேசுகிறேன். வா. மோகன், உங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையாப்பா? என்னடா என்னடா இதெல்லாம்? என்னமோ சிங்கப்பூர் போகணும்னு சொன்னியா? உங்கள் அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? டிக்கெட்லாம் கூட புக் பண்ணிட்டியாமே? அம்மாப்பா, நானே உங்ககிட்ட சொல்லான்னு நினச்சேன். அதுக்குள்ள அம்மாவே உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. டேய், என்னடா திடீர்னு வந்து இப்படி சொல்கிற? இந்த கல்யாண நேரத்தில் நீ எங்கள் கூட இருக்கேங்கிறத நினச்சிக்கிட்டு நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா? மோகன், 10 வருஷமாக உன்னை பிரிஞ்சு நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம். போதும்டா, இனிமே அதெல்லாம் வேண்டாம். நீ சிங்கப்பூருக்கே போக வேண்டாம். இல்லைப்பா, உடனே வர சொல்லி எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. டேய், என்னடா பேசுகிற? உன்னை சிங்கப்பூருக்கே போக வேண்டாம், உன் பொண்டாட்டி பிள்ளைகளை உடனே இங்கே வரவழைச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா உடனே சிங்கப்பூர் போகணும்னு சொல்கிறிய? இதை பார், இந்த விஷயத்தை சாந்தி கேள்விப்பட்டா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அப்பா, நான் வந்தது சாந்தியுடைய கல்யாணத்துக்காக தான்ப்பா. என்னப்பா பண்றது, தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அங்க ஏதோ பெரிய ப்ராப்ளமா? அதனால நாளைக்கே நான் போயவனப்பா. சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் அப்படியே ஏத்துக்கிட்டாலும் சாந்தி கல்யாணத்துக்கு நான் அங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்கிற. இன்னும் கொஞ்ச நாள் இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு அப்புறம் போலாம். இல்லப்பா, நான் போயிட்டு என் வேலையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நான் சாந்தி கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துடுறேன்ப்பா. நீ 1000 தான் சொன்னாலும் எனக்கு என்னமோ நீ கிளம்பி போகிறது சரியாகவே இல்லைடா. அம்மா ப்ளீஸ்மா, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்காங்கம்மா. புரிஞ்சுக்கிட்டதுனால தான்டா அவள் அப்படி பேசுகிறா. பெத்த மனசு கேட்கல. அதான், நீ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவாயிடு. ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நல்ல முடிவாயிடு. அப்பா. ம், வாமா. அப்பா, இவங்ககிட்ட போய் நம்ம இப்படிலாம் போய் சொல்ல வேண்டியிருக்கேன். இதுலேருந்து எப்படி நான் ரிலீஃப் ஆக போகிறேன்? எப்போ நான் அம்மா அப்பாவோட மறுபடியும் சேர போகிறேன்?